डियर फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக்கிசிஸ் கார்னர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த டிரான்ஸ்பரண்டான செல்லு டேப் வச்சு ஒரு சூப்பரான டிஐஒய் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நிறுத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் டேஸில் எங்கள் மேம் எங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்த ஒரு டிஐஒய் தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து எங்கள் மேம் எங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க இதை நான் அவங்கக்கிட்ட கேட்டு சின்ன வயசில் கற்றுக்கிட்டது இப்போ நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க அதில் 20x25 cm இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாங்க 20x25 cm மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்காக தாங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நான் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்ட போகிறேங்க இது ஒட்டுறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் நான் எடுத்தேன் இது நம்மளுக்கு கிராஸாக வராமல் நல்லா நேராக கரெக்டான சைஸில் வரணுன்றதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் பண்ணோம் நம்ம இப்போது இந்த 25 cm எடுத்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டு பக்கமும் இந்த டபுள் சைட் டேப் நம்ம ஒட்டிக்கலாங்க இப்போ இதில் இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம் இப்போது நம்ம செல்ல டேப்பை எடுத்துட்டு நம்ம எப்போவுமே ஒட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒட்டாமல் அந்த ஒட்டுற சைடை மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் இதுக்காக தான் நம்ம டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறோங்க மறுபடியும் சொல்கிறேங்க அந்த ஸ்டிக்கியாக இருக்கு இல்லையா அந்த பக்கம் வந்து மேலே வரணும் மேலே வர மாதிரி வரணும் பாருங்கள் நான் ஒட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டிக்கியான பக்கம் என் கையில் ஒட்டுது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கியான பக்கம் ஒட்டுற பக்கம் மேலே வரணும் ஒட்டுற சைடு வந்து மேலே வர மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிக்கலாம் கேப் இல்லாமல் ஒட்டணுங்க அதான் முக்கியம் ரொம்ப கேப் இல்லாமல் கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்க நான் ஃபுல்லாக அதே மாதிரி ஒட்டிட்டேன் கேப் இல்லாமல் இப்போது நம்ம முன்னாடி ஒட்டுற பக்கம் ஒட்டணும் இல்லைங்களா சாரி ஒட்டுற சைடு மேலே வச்சு ஒட்டணும் இல்லைங்களா இப்போ நார்மலாக நம்ம எப்படி செல்ல டைப் வச்சு ஒட்டுவோம் ஒட்டுற பக்கத்தை கீழே வச்சு ஒட்டுவோம் இல்லைங்களா ஒட்டுற சைடை அதே மாதிரி நார்மலாக நம்ம இதே மாதிரி வச்சு ஒட்டலாம் ஆல்ரெடி ஸ்டிக்கியோட பகுதி இருக்குது இல்லையா அதில் நார்மலாக ஒட்டுற பகுதியை வச்சு சைடை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் கேப் இல்லாமல் ஒட்டணும் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டியாச்சு இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பிளேடு வச்சு கட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்க கத்தி வேறு ஏதாவது கூட வச்சு கட் பண்ணிக்கலாங்க சிசர் வச்சு கட் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி வரும் அவ்வளோதான் நம்ம இப்போ அதை எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ இது நம்மளுக்கு ஒட்டாது ஏன்னா நம்ம ரெண்டு சைடு ஒட்டுற சைடு ரெண்டுமே நம்ம வந்துட்டு லாக் பண்ணிட்டோம் இல்லைங்களா அது ஒட்டாது இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம செல்ல டேப் வச்சு ஒரு அழகான ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப் எடுத்துக்கிறேங்க நான் இது என்னோடய பழைய பேக்கில் இருந்து நான் எடுத்திருக்கேன் வேஸ்ட்டான ஜிப்பு தான் நீங்கள் புதுசு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நம்ம டேப்பில் வச்சு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை ஜிப்பில் வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஜிப்போடு சேர்த்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இருக்குது இல்லையா அதை நம்ம கட் பண்ணி எட்ஜை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம
உள்ளே ஊட்டிக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி அடுத்த பக்கத்தையும் திருப்பி நம்ம ஒட்டிக்க போகிறோம். ரெண்டு சைடுமே நம்ம இது மாதிரி ஒட்டுறோம். அதாவது ஒரே ஜிப்பு ஒரே சைடில் தாங்க, ஆனால் ரெண்டு பக்கம் திருப்பி ஒட்டுறோம். பார்த்தீங்களா, தெரியுதா? பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும். இப்போது இதே மாதிரி பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் அடுத்த சைடு ஜிப்பையும் நம்ம லாக் பண்ண போகிறோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வெயிட் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு அது அந்த இடத்துலேருந்து நழுவி நழுவி வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வெயிட் எதுனா அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இதை வந்து எட்ஜஸ் எல்லாமே வெட்டி அதை உள்ளர நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அடுத்த பக்கத்தில் ஒட்டுறோம் இல்லைங்களா. ஒரு பக்கம் மட்டும்தான் ஒட்டியிருக்கோம், இதில் ஒரு ரெண்டு பக்கம் ஒட்டியிருக்கோம். இதுலேயும் பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் ஒட்டணும். அதனால் நம்ம பர்ஸை பிரித்து இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ரெண்டு சைடுமே ஒட்டுறோம். இதே மாதிரி எட்ஜை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இதில் நான் வந்துட்டு இன்னும் நம்ம இதை ஸ்ட்ராங்காகிறதுக்காக ஸ்டேப்ளர் போடுறேன். இதே மாதிரி லைனாக ரெண்டு பக்கமும் ஸ்டேப்ளர் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த ரெண்டு பக்கம் நம்மளுக்கு லாக் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் ஃப்ளேயரில் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டேப்ளர் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நான் ஸ்டேப்ளர் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டேப்ளர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது நம்மளோட கையெல்லாம் கிழிக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம இதை இன்னும் செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்மளுடைய இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து செல்லோடேப் வச்சு செக்யூர் பண்ணுறேன் நான். எங்கெல்லாம் பின் போட்டோமோ அங்கே எல்லாமே செல்லோடேப் வச்சு ரெண்டு தடவையாக நம்ம ஒட்டிக்கலாம். டூ டைம்ஸ் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒட்டிக்கலாம். அப்போது நம்மளுடைய கை இது எதுவும் கிழிக்காது, நம்ம நல்லாவே ஹேண்டில் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை பிரிச்சு இது வந்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டின பகுதி பின் போட்ட பகுதி எல்லாமே உள்ளார போயிடும், உள்ளே போயிடும் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் மட்டும் கிடைக்கும். நீங்கள் ஸ்டேப்ளர் பண்ணும்போது ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வெளியில் வர மாதிரி பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளுக்கு ஜிப்பு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை உள்ளே வச்சு நம்ம அப்படியே பின் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஜிப்பு வெளியில் வராது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஜிப்புக்கு ஒரு லாக் வேணும் இல்லைங்களா, வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு லாக் இது பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின் போட்ட எல்லா ரெண்டு பக்கத்துலேயுமே இதே மாதிரி செல்லோடேப் வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கைக்கெல்லாம் கிழிக்காமல் இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா லாக் ஆகுது, ஓப்பன் ஆகுது. சூப்பரான செல்லோடேப்பு பவுச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பின்னெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில் தெரியுது இல்லையா, தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இதை மாதிரி கலர் டேப் வச்சு ஓட்டுறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே நம்ம அழகான ஒரு கிளியரான பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்பரண்ட் பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நம்ம பென், பென்சில் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மேக்ஸிஸ் கார்னருக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.